Exercise 5.4 question number 1. Find the equation of the two tangent that can be drawn from 5, 2 to the ellipse 2x squared plus 7y squared that is equal to 14. அதாவது ஒரு எலிப்ஸ் இருக்கு அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலிப்ஸ் எது வழியா பாஸ் ஆகுதுன்னா 5.2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா நமக்கு பாஸ் ஆகுது இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் டூ டேஞ்சன்ஸ் நம்ம டிரா பண்ணணும் சிங்கிள் டேஞ்சன் அப்படின்னா டைரக்டா எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூவை எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஸ்கொயர்டோட வேல்யூவை ஒய் ஒய் ஒன் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை டூ ஒய்யோட வேல்யூ ஒய் பிளஸ் ஒய் ஒன் டிவைட் பை டூன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பட் நமக்கு டூ டேஞ்சன்ட் இருக்கு அப்போ நம்ம இந்த சம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க தட் இஸ் த டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 14 அப்போ 14 ஆப்போசிட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 14 பிளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 14 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகே அப்போ டூ டேபிளை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 7 பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை தட் இஸ் த 1 7 7 டூ 7 7 14 அப்போ டூ தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகே அப்போ இது என்ன ஷேப்னா பிளஸ் தட் இஸ் த எலிப்ஸ் ஓகே அப்போ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு தி எலிப்ஸ் ஓகே எலிப்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகே ஃபஸ்ட்டு இதுலேருந்து கம்பேர் பண்ணிடலாம் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் தட் இஸ் த எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 அதாவது ஹையர் வேல்யூ ஏ ஸ்கொயர் எடுத்துக்குவோம் அப்போ 7 இஸ் த ஹையர் வேல்யூ அப்போ நமக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்குன்னா தட் இஸ் த 7 அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூ 2 இருக்கும் ஓகே அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 7 அப்போ 7 எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 2 ஓகே அப்போ 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் நமக்கு பாசிங் த்ரூ தி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5, 2 கொடுத்துருக்காங்க அப்போ 5, 2 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்போ எப்படி இருக்கும் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே அப்போ ஒய்க்கு நமக்கு என்ன இருக்குது இங்கே 2 அப்போ 2 தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸோட வேல்யூ 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7 எம் ஸ்கொயர் பிளஸ் 2 ஓகே இப்போது 5 இன்டு எம் நமக்கு என்ன இருக்கும் 5m அந்த 5m என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே அப்போ 2 மைனஸ் 5m தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7m ஸ்கொயர் பிளஸ் 2 ஓகே நான் போத் சைடு என்ன பண்ணிடுறேன் ஸ்கொயர் பண்ணிடுறேன் ஓகே போத் சைடு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் 2 மைனஸ் 5m த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் அப்போ திஸ் டைம் நம்ம கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும் அப்போ ரூட் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7m ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கும் ஓகே இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருப்பாருங்க தட் இஸ் த ஏ ஸ்கொயர் ஓகே அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓகே அப்போ 2 இன்டு 2ab ஓகே அப்போ 5m நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகே அப்போ 5m த ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் டூ டைம் டைரெக்டாக ஆப்போசிட் எடுத்து வந்துடலாம் அப்போ மைனஸ் 7m ஸ்கொயர் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 4 மைனஸ் 2 2 சார் 4 4 5 சார் 20 அப்போ 20m பிளஸ் 5 ஸ்கொயர்னா 25 எம் ஸ்கொயர்னா தட் இஸ் த எம் ஸ்கொயர் ஓகே அப்போ மைனஸ் 7m ஸ்கொயர் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ ஆட் பண்ணுங்க 25m ஸ்கொயர் மைனஸ் 7m ஸ்கொயர் அப்போ என்னவா இருக்கும் தட் இஸ் த 18m ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 20m 4 மைனஸ் 2 அப்போ என்ன இருக்கும் பிளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இந்த டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க 12 டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு அப்போ 12 டிவைட் பண்ணிடலாம் அப்போ 9m ஸ்கொயர் மைனஸ் 10m பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 10 வரணும் ஓகே அப்விஸ் டூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் வருதுன்னா ரெண்டுமே மைனஸ் நம்பர் இருக்கணும் அப்போ மைனஸ் 9 மைனஸ் 1 ஓகே இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 9 அப்போ 9 போத் டேர்ம்ஸை நம்ம டிவைட் பண்ணிடலாம் அப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 19 சார் 9 அப்போ மைனஸ் 1 இருக்கும் ஓகே
இங்க வேரியபிள் m அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க m minus 1 next one என்ன இருக்கும் 9m minus 1 ஆ இருக்கும் that is equal to 0 இப்போ நம்ம இது செப்பரேட் ஃபேக்டர் எழுதுனீங்க அப்படினா m minus 1 that is equal to 0 அப்ப m ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும் next one 9m minus 1 that is equal to 0 அப்ப 9m that is equal to 1 அப்ப m ஓட வேல்யூ 1 divided by 9 ஆ இருக்கும் ஓகே இப்போ நமக்கு ஸ்லோப் 2 ஸ்லோப் கிடைச்சிருச்சு அப்ப நம்ம 2 டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வர்க் அவுட் பண்ணிரலாம் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க that is the slope m ஓட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன் and passing through the point 5, 2 எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம அந்த லைன் எப்படி வர்க் அவுட் பண்ணலாம்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் that is y minus y1 into that is equal to m into x minus x1 ஓகே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிரலாம் எப்படி இருக்கு பாருங்க தேர்ஃபோர் அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் என்னவா இருக்கும் தட் இஸ் y minus y1 இது x1 y1 எடுத்துக்கலாம் அப்ப y minus 2 equal to m ஓட வேல்யூ 1 into x minus x1 ஓட வேல்யூ என்ன இருக்கு 5 ஆ இருக்கு ஓகே ஓகே இப்போ எல்லா டம்ஸையும் ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ப y minus 2 this time opposite வந்துனா minus x plus 5 that is equal to 0 அதை எப்படி எழுதலாம் பாருங்க that is the minus x plus y minus 2 plus 5 அப்படினா நமக்கு plus 3 that is equal to 0 x எப்பவுமே நெகட்டிவ் எழுத கூடாது ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்ப மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா x minus y minus 3 that is equal to 0 ஓகே which is the equation of the tangent next நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் வர்க் அவுட் பண்ணலாம் அப்ப இந்த இடத்துல நம்ம m ஓட வேல்யூவை 1/9 எடுத்துக்கலாம் அப்ப நம்ம பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 5,2 ஓகே சேம் இதே பாயிண்ட்ல நாம என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் நம்ம வர்க் அவுட் பண்ணலாம் ஓகே அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் என்ன வரக்குனா y - y1 y1 ஓட வேல்யூ என்ன வரக்கு தட் இஸ் தி 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் m ஓட வேல்யூ 1/9 into x minus x1 ஓட வேல்யூ என்ன இருக்கு 5 ஆ இருக்கு ஓகே 9 ஆப்போசிட் சைடுல இருந்து மல்டிப்ளை பண்ணிரலாம் அப்ப மல்டிப்ளை பண்ணிருங்க 9 into y ஓகே இப்ப 9y minus 9 2s are 18 that is equal to x minus 5 இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடுல இருந்துருங்க அப்ப 0 is equal to x minus 5 next one minus 9y plus 18 ஓகே அப்ப எப்படி எழுதலாம்னா x minus 9y plus 18 minus 5 அப்படின்னா that is the plus 13 that is equal to 0 அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் வர்க் அவுட் பண்ணிட்டோம் நம்ம க்வெஸ்சன்ல 2 டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம வர்க் அவுட் பண்ணிட்டோம் ஓகே